ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், உங்க மூலமாய் சுவிசேஷம் பரவ வேண்டும். யார் என் காரியமாய் போவாள், நான் போகிறேன் என்று எல்லாரும் சொல்ல வேண்டும். யா மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் இந்த சமயம் பார்த்து கேட்கிறார், யார் என் காரியமாய் போவோம். உங்க வீட்டை விட்டு நிறைய விஷயத்துக்கு வெளியா வரீங்க அன்னாடம், சில பேர் கடைக்கு போறீங்க சாமான் வந்து அன்னாடம் வெளியே வரும், சில பேர் பிள்ளைகளை ஸ்கூல்ல எடுக்கிறதுக்கு ஓடுறோம், சில பேர் வேலைக்கு ஓடுறீங்க, சில பேர் ஸ்கூலுக்கு ஓடுறீங்க. ஆனா யார் என் காரியமா போறீங்கன்னு கேட்கிறாங்க. வாரத்துல எத்தனை தடவை என் காரியமா வெளியே போயிருக்கீங்க மக்கள்கிட்ட, யார்கிட்டயாவது பார்த்து அவங்க பலப்படுத்துறது. ஆண்டவர் இந்த சமயத்துல எல்லாருக்கும் அதை செய்ய சொல்ற, அவருடைய காரியமா போக சொல்றாங்க, எல்லாரும் போகணும். ஓகே, ஒரு மைல் தூரம் உச்சி கொட்டிட்டு போவாங்க, முறுமுறுத்துட்டு போவாங்க, சந்தோஷமா ரெண்டு மைல் தூரம் போவாங்க. ஆண்டவர் சொல்ற ரெண்டு மைல் தூரம் போக சொல்ற, ஏன்னா கர்த்தர் மக்களை அறுவடைக்கு கொடுக்க போறாங்க. அதனால ரெண்டு மைல் தூரம் போகணும், ஏற்கனவே ஓடுனவங்க ரெண்டு மைல் தூரம் ஓடுறதுக்கு, அதுவும் முக்கியமா உங்க மனைவியோட சேர்ந்து போகும். ஏன்னா ரெண்டு பேர் போகும்போது ஒருவர் 1000 பேரை துரத்துவீர்கள், ரெண்டு பேர் 10000 பேரை துரத்துவீர்கள். நீங்க ரெண்டு பேர் போகும்பொழுது சரியா ஜெயத்தை கற்றுக் கொடுப்போம். சபையை நோக்கி பார்த்து நாம் சொல்லுவோமாக, இந்த சபை கட்டப்படுவாய் என்று சொல்லுவோமாக. தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்க, இந்த சபையை பார்த்து உங்களுடைய சபையை பேரை சொல்லி நீங்க சொல்லுங்க, இந்த சபை கட்டப்படும் என்று சொல்லுங்க, கட்டப்படுவாயாக என்று சொல்லுங்க, தீர்க்க தரிசனமாக கட்டப்படுவாயாக, 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 கட்டப்படுவாயாக. ஹல்லேலூயா, இந்த சபை கட்டப்படுவாயாக. அடுத்து நீங்க சொல்லணும், நான் போகிறேன் என்று சொல்லணும், நான் போகிறேன், நான் போகிறேன், நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த சுவிசேஷ வாரத்தை கொடுப்பார். இந்த